أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அன்பிற்குரியவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சீரத்துல் மஹ்தி என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நிகழ்ச்சியில் நாம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹ்தியுமான ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பார்த்து வருகின்றோம் கடந்த நிகழ்ச்சியில் அன்னாரினுடைய மிக முக்கியமான ஒரு பண்பான இஷ்க இலாஹி அதாவது அன்னார் இறைவன் மீது கொண்டிருந்த நேசம் தொடர்பாக கண்டோம் அதன் தொடர்ச்சியாக இன்று அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு நேசமுடையவர்களாகவும் பற்றும் பாசமும் உடையவர்களாக இருந்தார்கள் என்பது தொடர்பாக காண இருக்கின்றோம் இஷ்கே ரசூல் என்கின்ற தலைப்பில் இன்று நாம் விவாதிக்க இருக்கின்றோம் கலந்துரையாட இருக்கின்றோம் நம்மிடையே இரு ஆலிம் பெருமக்கள் வந்திருக்கின்றார்கள் மௌலவி ஓ எம் முசமில் அஹமத் சாஹிப் மற்றும் மௌலவி ஏ பி ஏ தாரிக் அஹமத் சாஹிப் அவர்கள் இந்த இரு ஆலிம்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இக்காலத்தில் இமாமாகவும் வாக்களிக்கப்பட்ட மசீஹாகவும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதியாகவும் வாதித்திருக்கின்றார்கள் மேலும் அவர்கள் உம்மத்தி நபி என்றும் வாதம் செய்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக எதிரிகள் ஆட்சேபிப்பது என்னவென்றால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் இல்லை எனவே மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியின் வாதம் செய்து ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நவுசுபில்லா இழுக்கு ஏற்படுத்தி விட்டார்கள் அவர்களினுடைய அந்தஸ்தை குறைத்து விட்டார்கள் என்று கூறுகின்றார்கள் ஆனால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதியுமான ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் இந்த உம்மத்தை சாராதவனாக இருந்திருந்தால் நான் ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றவில்லை என்றால் என்னுடைய நற்செயல்கள் உலகில் உள்ள அனைத்து மலைகளுக்கு நிகரானதாக இருந்தாலும் கூட என்னால் இந்த அந்தஸ்தை அதாவது இந்த நபித்துவ பட்டத்தை பெற்றிருக்க முடியாது என்கின்றார்கள் எனவே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்தஸ்தை ஒருபோதும் குறைக்கவில்லை மாறாக அவர்கள் அன்னாரினுடைய அந்தஸ்தை உலகிற்கு எடுத்து காட்டினார்கள் என்பதை நாம் நன்று உணர்ந்து கொள்ள முடியும் அது தொடர்பான பல்வேறு சம்பவங்களை இன்று நாம் நிகழ்ச்சியில் காண இருக்கின்றோம் நான் முதலில் ஓ எம் முசமில் அஹமத் சாஹிப் அவர்களிடம் கேட்கின்றேன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஏதேனும் சம்பவங்கள் இருக்கின்றதா ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகவும் அளப்பரிய அன்பும் பற்றும் கொண்டிருந்தார்கள் அன்னாரின் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்தார்கள் என்றால் அவருடைய ஏதேனும் ஒரு சம்பவத்தை படிக்கும்போது அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்திருக்கின்றது 1400 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஹஜ்ரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவருடைய வரலாற்று செய்திகளை படிக்கும்போது சம்பவங்களை படிக்கும்போது அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறதென்றால் இதிலிருந்தே அவர்களுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அன்பும் பற்றும் பாசமும் இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம் இதற்கு அன்னாருடைய வாழ்க்கையில் பல சம்பவங்களை நாம் காண முடிகின்றது எனவே தற்போது நேரத்தினுடைய அருமையை கருத்தில் கொண்டு ஒரு சம்பவத்தை மட்டும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஹஜ்ரத்து வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை மஸ்ஜித் முபாரக்கில் காதியானில் உள்ள மஸ்ஜித் முபாரக்கில் அவர்கள் உலாவிக் கொண்டிருந்தார்கள் உலாவிக் கொண்டிருக்கும்போது அவர்கள் ஏதோ ஒன்று தன்னுடைய வாயிலேயே முணுமுணுத்து கொண்டிருக்கின்றார்கள் அத்துடன் அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கின்றது அழுது கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட தருணத்தில் ஒருவர் அந்த பள்ளி வாயிலுக்குள் நுழைகின்றார் ஹஜ்ரத்து வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய இந்த நிலைமையை கண்டு அவரிடம் கேட்கின்றார்கள் ஹுசூர் தாங்கள் ஏன் இந்த அளவுக்கு அழுகின்றீர்கள் என்ன விஷயம் நேர்ந்து விட்டது என்று ஏதோ நடந்து விட்டதா என்று அவர் மிகவும் அச்சப்பட்டு வினவுகின்றார் அதற்கு ஹஜ்ரத்து வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் இன்று நான் ஹஜ்ரத்து ஹஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு கவிதை வரியை படித்து கொண்டிருந்தேன் இந்த ஹஸான் பின் சாபித் என்பவர் ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சஹாபி ஆவார் நபி தோழர் ஆவார் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான முறையில் அன்பு கொண்டவராக இருந்தார்
ஆக நாம் பேசி வருகின்ற தலைப்பும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொள்கின்ற அன்பு பற்று என்பது பற்றித்தான். ஆக அந்த ஹசான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதிகமான முறையில் அன்பு கொண்டிருந்தார். இவர் கண் ஒளி பெறாதவராக இருந்தார். வெளிப்படையான முறையில், போதியமான முறையில் அவர் குருடராகத்தான் இருந்தார். ஆயினும் ஹஜரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய கண்ணின் ஒளியாக அவர்கள் கருதி வந்தார்கள். பிறகு ஹஜரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்த போது ஒரு கவிதையை அவர் எழுதினார். அதில் அவர் கூறுகின்றார், குந்த சவாதலி நாதுரி ஃபாமி அலேக நாதுரு மன் ஷா பாதக ஃபல் யமுத் இன்னி குந்து உஹாதிரு. அதாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள்தான் என்னுடைய கண்ணின் கரு வெளியாக இருந்தீர்கள். நீங்கள் மரணமடைந்ததன் காரணமாக என்னுடைய கண்கள் குருடாகிவிட்டன. யார் கூறுகின்றார், எந்த சஹாபிக்கு ஏற்கனவே கண் ஒளி இல்லையோ அந்த சஹாபி கூறுகின்றார், இன்று வரை நான் கண் ஒளி பெற்றவனாக இருந்தேன். காரணம், தாங்கள் என்னுடன் இருந்தீர்கள் அல்லது நான் தங்களுடன் இருந்தேன். எனவே உங்களுடைய அந்த சுஹபத்தை, அந்த தோழமை பெற்றதன் காரணமாக எனக்கு கண் ஒளி இருந்தது. ஆனால் இன்று தாங்கள் மரணமடைந்து விட்டீர்கள். எனவே இன்றுதான் நான் உண்மையிலேயே குருடனாக ஆகிவிட்டேன். இதற்கு பிறகு யார் வாழ்ந்தால் என்ன, அவர் அல்லது மரணித்தால் என்ன, அவர் மரணித்து போகட்டும், அதை பற்றி எனக்கு எந்த விதமான ஒரு கவலையும் இல்லை என்று அவர் இந்த கவிதையில் குறிப்பிடுகின்றார். ஆக அவருக்கு ஒரு கவலை இருந்ததென்றால், ஹஜரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்து விடக்கூடாது என்பதுதான். எனவே அவர்கள் மரணம் அடைந்து விட்டதன் காரணமாக என்னுடைய கண் ஒளி இன்றுதான் சென்று விட்டது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக இந்த கவிதை வரியை, எந்த கவிதை வரி 1400 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதோ அந்த கவிதை வரியைத்தான் ஹஜரத்து வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாயில் முணுமுணுத்தவாறு, மஸ்ஜித் முபாரக்கில் அவர்கள் இங்கும் அங்கும் உலாவிக் கொண்டவாறு அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் படுகின்றன. எனவே இது ஹஜரத்து ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஹஜரத்து மிர்ஸா குலாம் அஹமத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹி ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு பற்றும் அன்பும் பாசமும் இருந்தது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு சம்பவமாக இருக்கின்றது. ஆக இந்த பற்று பாசம் என்பதற்கு காலங்களெல்லாம் ஒரு தடை அல்ல. 1400 ஆண்டுகள் கடந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் கூட, அந்த சம்பவத்தை படிக்கும்போது மேலும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த கவிதை வரிகள் என்னுடைய வாயிலிருந்து வந்திருக்கக்கூடாதா என்று நான் மிகவும் இயங்குகின்றேன் என்று கூறுகின்றார்கள். ஆக அந்த அளவுக்கு ஒரு இயக்கத்தை தரக்கூடியதாக அது இருந்திருக்கின்றது. ஜஸாகுமுல்லாஹ் தஆலா வஸ்ஸலாம். நிச்சயமாக இதிலிருந்து ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹான மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதே போன்று ஒரு சம்பவத்தை வரலாற்றில் பார்க்க முடிகின்றது. ஒருமுறை லாகூரினுடைய ரயில்வே ஸ்டேஷனில் காத்திருக்கும் பொழுது ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரயிலுக்காக காத்திருக்கின்றார்கள். தொழுகைக்கான நேரம் வந்தவுடன் பக்கத்தில் உள்ள பள்ளி வாயிலில் தொழுவதற்காக அவர்கள் ஒது செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஆரியர்களின் மிகப்பெரிய தலைவரான பண்டித் லேக்ராம் அவர்கள் ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருப்பதை அறிந்து உடனடியாக ஓடி வந்து மிகவும் மரியாதையுடன் கைகட்டியவாறு நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்றார். ஆனால் ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பதிலும் கூறவில்லை. மீண்டும் அவர் சலாம் கூறுகின்றார். பிறகும் கூட அவர்கள் பதில் கூறவில்லை. இதை பார்த்த அங்கிருந்த சஹாபாக்கள் ஹஸரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினார்கள், ஹுசூர், பண்டித் லேக்ராம் வந்திருந்தார், அவர் உங்களுக்கு இருமுறை சலாம் கூறினார் என்று. அப்பொழுது ஹஸரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் கம்பீரத்தோடு கூறினார்கள், நம்முடைய எஜமானரை அவர்கள் ஏசி பேசுகின்றார்கள், நமக்கு சலாம் கூறுகின்றார்களா? ஆக பண்டித் லேக்ராம் தொடர்ந்து ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பேசி வந்தார். எனவே அந்த காரணத்தினால் ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நபரினுடைய சலாமுக்கு கூட பதில் கூறவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு ரோஷத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. தாரிக் சாப் ஹஜரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே சம்பவத்தை இன்னொரு கோணத்தில் எடுத்து வைத்தார்கள். அதாவது, ஒருவர் இன்னொரு நபருடன் சண்டையிட்டு பேசாமல் இருக்கும்போது அந்த நபர் தாமாகவே முன் வந்து சலாம் சொல்லி பேச ஆரம்பித்தால் இவர் தமது கோபத்தை மறந்து பேச ஆரம்பித்து விடுவார். அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அவராகவே முன் வந்து பேச வந்துவிட்டால் எப்படிப்பட்ட கோபமாக இருந்தாலும் அதை மறந்து போய்விடும். இந்த சம்பவத்திலும் ஏறக்குறைய அதே ஒரு நிலைதான். பண்டித் லேக்ராம் கைகட்டி சலாம் சொல்கிறார், மிகப்பெரிய ஒரு தலைவர். இதை கண்ட சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் வந்துவிட்டது. இவ்வளோ பெரிய தலைவர் அவராகவே கைகட்டி வந்து சலாம் சொல்கிறார்,
இதை சஹாபாக்கள் பெரிய கண்ணியமாக நினைத்தார்கள். ஆனால் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அது கண்ணியமாக தெரியவில்லை. மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்டிருந்த நேசத்தின் காரணமாக ஒரு பெரிய தலைவர் தாமாகவே முன் வந்து சலாம் சொன்னதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதேபோன்று 1893 ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்தவருடன் விவாதம் செய்தார்கள். டாக்டர் பாதிரி மார்ட்டின் கிளார்க் என்பவரோடு விவாதம் செய்தார்கள். இந்த விவாதம் பிற்காலத்தில் ஜங்கே முகத்தஸ் என்ற நூலாக அது வெளியிடப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த விவாத நாட்களில் அந்த பாதிரியார் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் உடனிருந்த சஹாபாக்களையும் தேநீர் விருந்துக்கு அழைத்தார்கள். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த தேநீர் விருந்துக்கு செல்ல விரும்பவில்லை, மறுத்துவிட்டார்கள். அவர்கள் அதற்கு கூறிய காரணம் என்னவென்றால், இந்த கிறிஸ்தவர்கள், இந்த எதிரிகள் ஹசரத் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவதூறாக எழுதுகிறார்கள், திருக்குறானை பற்றி அவதூறாக எழுதுகிறார்கள், ஒருபுறம் நம்முடைய மார்க்கத்தை பற்றி நம்முடைய தலைவரை பற்றி இவர்கள் அவதூறாக எழுதுகிறார்கள், இன்னொரு புறம் நமக்கு அவர்கள் விருந்து வைக்கிறார்களா, இவர்களோடு நாம் உட்கார மாட்டோம், இவர்களுக்கு அருகில் கூட நாம் செல்ல மாட்டோம் என்று சொன்னார்கள். அதேபோன்று தொடர்ந்து சொன்னார்கள், இவர்களுக்கு அருகில் உட்கார்வதற்கு கூட நமக்கு பிடிக்கவில்லை, ஆனால் இவர்களது கொள்கையை மறுப்பதற்காக மட்டும்தான் நாம் அருகில் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த சம்பவத்தை அங்கு கண்ட சஹாபாக்கள் பல பேர் இந்த சம்பவத்தை பார்த்தார்கள். அதில் ஒருவர் முன்ஷி ஜஃபர் அகமது சாஹிப், கபூல் தலைவை சார்ந்தவர். இவருக்கு இதே போன்ற ஒரு சம்பவம் வருகிறது. சீரத்துல் மஹதி தொகுதி 2 1054 சம்பவமாக இது ரிவாயத்தாக இடம்பெற்றிருக்கிறது. முன்ஷி ஜஃபர் அகமது சாஹிப் கூறுகிறார்கள், ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அப்துல்லா ஆத்தம் என்ற பாதிரியாருக்கும் விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அந்த நாட்களில் ரெண்டு பேரும் பேசும்போது நோட்ஸ் எடுத்துக்கொள்வார்கள். அகமதிகள் சார்பாக மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சார்பாக முன்ஷி ஜஃபர் அகமது சாஹிப் நோட்ஸ் எடுத்துக்கொள்வார்கள். பாதிரியார் பேசும்போது கிறிஸ்தவ மக்கள் நோட்ஸ் எடுத்துக்கொள்வார்கள். இந்த இரண்டு பேர் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய இரண்டு பேரும் இரவில் சந்தித்து தாங்கள் எடுத்த குறிப்புகளை சரிபார்த்து கொள்வார்கள். அப்படி சரிபார்ப்பதற்காக இவர் அப்துல்லா ஆத்தமுடைய வீட்டுக்கு செல்வார்கள். அப்படி ஒரு முறை செல்லும்போது அப்துல்லா ஆத்தம் அவர்கள் முன்ஷி ஜஃபர் அகமது சாஹிப்பை பார்த்து, நீங்கள் எந்த ஊரை சார்ந்தவர், யார் என்று விசாரிக்கிறார். இவர் தமது ஊர் தமது முகவரியை சொல்லும்போது இவருடைய தந்தையினுடைய சகோதரர் முன்ஷி அப்துல் வாஹித் கான் என்பவர் அந்த அப்துல்லா ஆத்தம் அந்த பாதிரியாருக்கு நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறார். தமது நண்பருடைய சகோதரருடைய மகன் தான் இந்த முன்ஷி ஜஃபர் அகமது சாஹிப் என்பது தெரிந்தவுடன் அப்துல்லா ஆத்தம் மிகவும் சந்தோஷப்பட்டார். தமது வீட்டில் உள்ள அனைவரையும் அழைத்து இவரை அறிமுகம் செய்து வைத்தார். இவருக்கு இரவு உணவுக்கான ஏற்பாடு செய்துவிட்டார். முன்ஷி ஜஃபர் அகமது சாஹிப் அவர்கள் சாப்பிட மறுத்துவிட்டார்கள். அதற்கு அவர்கள் கூறிய பதில் என்னவென்றால், எம்முடைய தலைவர் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை ஒரு பாதிரியாரோடு பேசும்போது இவ்வாறு அவர்கள் சாப்பிட மறுத்துவிட்டார்கள். நீங்கள் எங்களது தலைவர் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அவதூறாக பேசுகிறீர்கள், நாங்கள் உங்களோடு சாப்பிட மாட்டோம் என்று அந்த குறிப்பு அந்த நோட்ஸை சரிபார்க்கக்கூடிய பணியை அப்படியே விட்டுவிட்டு வந்துவிடுகிறார்கள். அப்பொழுது அந்த அப்துல்லா ஆத்தம் சொல்கிறார், நீங்கள் அகமதி என்ற காரணத்தினால் உங்களுக்கு நான் விருந்து கொடுக்கவில்லை, நீங்கள் எனது நண்பருடைய உறவினர் என்ற காரணத்தினால் விருந்து கொடுக்கிறேன் என்று சொல்லும்போது மறுத்து வந்துவிடுகிறார்கள். மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சந்தித்து இந்த விஷயத்தை சொல்லும்போது மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், நீங்கள் செய்தது சரிதான், நீங்கள் நல்ல காரியம் செய்திருக்கிறீர்கள், இனி குறிப்பெடுப்பதற்கு அங்கு நீங்கள் செல்ல வேண்டாம், அந்த மக்களுக்கு குறிப்பு சரிபார்க்க வேண்டுமென்றால் நமது வீட்டுக்கு வந்து கொள்ளட்டும் என்று ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். ஜஸாகுமுல்லாஹு தஆலா வ அஹ்ஸனல் ஜஸா. இதிலிருந்து ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவுக்கு ஹஜரத் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார்கள் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. வரலாறுகளில் பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒரு சம்பவம் 1925 நடந்த சம்பவம். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய ஒரு சஹாபியான ஹஜரத் யாக்கூப் அலி சாப் இரஃபானி ரஸியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொள்கின்றார்கள். அங்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது, அங்கு ஒருவர் இருக்கின்றார், ஒரு பாதிரியார் இருக்கின்றார், டாக்டர் பாதிரி ஒயிட் பிரேக்ட் அப்படிங்கிற ஒரு மனிதர். அவர் யார் அப்படின்னா, ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காலத்தில் காதியானுக்கு அருகில் உள்ள ஒரு ஊரான பட்டாலாவில் மிஷனரியாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவரும் கூட ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலமுறை சந்திச்சிருக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட போய் பேசுவோமே, அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றுது. அவரை சந்திப்பதற்காக சென்று பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த பாதிரியார்
கூறுகிறார், ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு பண்பு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. அது என்ன அப்படின்னா, ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி யாரேனும் தவறாக பேசிவிட்டால் அவர்கள் உடனடியாக கோபம் கொண்டு விடுகிறார்கள். அவர்களினுடைய முகம் முற்றிலும் மாறிவிடுகின்றது. இது எனக்கு பிடிக்காத ஒரு பழக்கமாகும் என்று அவர் கூறினார். அப்பொழுது ஹஜரத் யாக்குப் அலி சாஹிப் இர்ஃபானி கூறினார்கள், நாங்கள் அந்த அவர்களினுடைய அம்சத்தை தான் விரும்புகின்றோம் என்று கூறுகின்றார்கள். ஆக அந்த அளவுக்கு எதிரிகளும் கூட சான்று பாகரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அரபியில் ஒரு பழமொழி உண்டு, அல் ஃபதுலு மா ஷஹிதத் பிஹில் அழதா, அதாவது எந்த விஷயத்தை எதிரிகள் சான்று பாகர்கின்றார்களோ அது மிகவும் வலுவாய்ந்ததாக கருதப்படுகிறது, மிகவும் சிறந்ததாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பல்வேறு எதிரிகள், அஹமதியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஒட்டுமொத்தமாக கூறக்கூடிய கருத்து என்னவென்றால், அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள், பார்த்தவர்கள், ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு அவர்கள் அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்றால், அவர்களினுடைய எழுத்துக்களில், அவர்களினுடைய நூல்களில் ஆங்காங்கே ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். ஒருமுறை அவர்கள் எழுதினார்கள் ஒரு புத்தகத்தில், அன்னார் தன்னுடைய புத்தகமான ஐனே கமாலத்தை இஸ்லாம் என்கின்ற அந்த புத்தகத்தினுடைய அரபி பாகத்தில் எழுதியிருக்கின்றார்கள். அதை என்னுடைய வார்த்தையில் கூற முயற்சி செய்கின்றேன். அது என்னவென்றால், இந்த எதிரிகள் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகள் என்னுடைய மனதை மிகவும் புண்படுத்துகின்றது. பிறகு கூறுகின்றார்கள், இறைவன் மீது ஆணையாக என்னுடைய சந்ததிகளும், என்னுடைய சந்ததிகளினுடைய சந்ததிகளும், என்னுடைய நண்பர்களும், என்னுடைய உதவியாளர்களும் என் கண்களுக்கு முன்னால் கொலை செய்யப்பட்டாலும் கூட, என்னுடைய கை கால்கள் துண்டிக்கப்பட்டாலும் கூட, என்னுடைய கண்ணின் கருவிழி பிடுங்கி எரியப்பட்டாலும், நான் அனைத்து விதமான நோக்கங்களிலிருந்தும் விலக்கி வைக்கப்பட்டாலும், என்னுடைய அனைத்து இன்பங்களும் மகிழ்ச்சியும் தடுக்கப்பட்டாலும், அதிலிருந்து நான் விலக்கி வைக்கப்பட்டாலும் கூட, அதை நான் இழந்தாலும் கூட, இந்த எல்லா துக்கத்தையும் விட மிக அதிகமான துக்கம் எனக்கு எதை தரும் என்றால், ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அசுத்தமான வார்த்தைகளை பயன்படுத்துவது மிகவும் துக்கத்திற்குரியதாக இருக்கிறது என்று கூறுகின்றார்கள். ஆக இதிலிருந்து ஹஜரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு பற்று கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் உணர முடிகின்றது. மோல்சா, இது சம்பந்தமாக வேறு ஏதேனும் சம்பவங்கள் இருக்கின்றதா? ஹஸரத் மிர்சா குலாம் அஹமத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வாக்களிக்கப்பட்ட மசீஹும் மஹ்தியும் ஆகிய அவருடைய வாழ்க்கை நெறிமுறையிலிருந்து ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு அவர்கள் அன்பு கொண்டிருந்தார்கள், பற்று கொண்டிருந்தார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு சில உதாரணங்களை தான் நாம் பார்த்து வருகின்றோம். இதில் இன்னொரு உதாரணத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு முறை ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தோழர் முஹம்மது அப்துல்லா என்பவர், அவருக்கு ஹஜரத்து வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒருவர் ஒரு சபையில் மிகவும் தரக்குறைவான வார்த்தையை பயன்படுத்தினார் என்ற செய்தி கிடைக்கின்றது. இந்த செய்தி கிடைத்ததும் அவர் மிகவும் கோபம் அடைகின்றார். எந்த அளவுக்கு என்றால், நான் அந்த சபையில் இருந்திருந்தால் அவருடைய தலையை வெட்டியிருப்பேன் என்ற அளவுக்கு அவர் கூறுகின்றார். இது இந்த சஹாபிக்கு, அதாவது வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹி ஸலாமுடைய தோழருக்கு ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹி ஸலாம் அவர்கள் மீது கொண்டிருந்த ஒரு பற்று, அதற்கான ஒரு உதாரணம். அதாவது என்னுடைய தலைவருக்கு எதிராக ஒருவர் இந்த அளவுக்கு அவமரியாதையாக கௌரவ குறைவாக பேசுகின்றார் என்றால், அந்த சபையில் நான் இருந்திருந்தால் அவரை நான் கொண்டிருப்பேன் என்று அவர் கூறுகின்றார். இஸ்லாமிய போதனைப்படி அவ்வாறு கொள்வதற்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை. இருந்தாலும் இது அவருடைய கைரத் என்ற அந்த தன்மான உணர்வை காட்டுகின்றது. இருந்தாலும் இந்த செய்தி ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு பின்னர் தெரிய வரும்போது அவர்கள் கூறினார்கள், அவ்வாறு அல்ல, இல்லை இல்லை, ஒருபோதும் அவ்வாறு நாம் செய்யக்கூடாது. நமக்கெல்லாம் முழுக்க முழுக்க மென்மையையும் பொறுமையையும் கடைபிடிக்குமாறு தான் நாம் கூறுகின்றோம். இதைத்தான் நாம் உங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றோம் என்று அவர்கள் புரிய வைக்கின்றார்கள். ஆக இதிலிருந்து எதிரிகள் என்னதான் கோபப்பட்டாலும் நாம் காட்ட வேண்டியது மென்மையும் பொறுமையும் தான் என்பதை ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதை கேட்டதும் அந்த தோழர் கூறுகின்றார், இது எவ்வாறு இருக்கின்றது நீங்கள் சொல்வது? ஒரு பக்கம் உங்களுடைய எஜமானராகிய ஹஜரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக யாராவது எதையேனும் பேசினால் அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதனை உங்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கும்போது தாங்கள் எங்களுக்கு எஜமானராக இருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும்போது எங்களுடைய எஜமானராகிய தங்களை பற்றி ஒருவர் அவமரியாதையாக கௌரவ குறைச்சலாக பேசும்போது எங்களால் எப்படி அதனை தாங்கிக் கொள்ள முடியும் என்று அவர்கள் கூறியதாக வருகிறது. ஆக ஒரு பக்கம் இது அந்த நபருடைய தனிப்பட்ட ஒரு தன்மான உணர்வை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆயினும் இதில் இன்னொரு படிப்பினை என்ன இருக்கிறதென்றால்,
ஹதரத்து வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாத் வஸ்லாம் அவர்கள் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலி வஸ்லாமுடைய விஷயத்தில் அதிகமான முறையில் அன்பு கொண்டிருந்தார்கள், மிக அதிகமான ஒரு பற்று கொண்டிருந்தார்கள் என்பதை அந்த நபித்தோழரே இங்கு பதிவு செய்திருக்கின்றார். ஹசரத் மசிமோத் அலி இஸ்லாத் வஸ்லாமுடைய மகன் மிர்சா சுல்தான் அஹமத் சாஹிப், இவர் ஹசரத் மசிமோத் அலி இஸ்லாத் வஸ்லாமுடைய முதல் மனைவியினுடைய மகன். இவர் மசிமோத் அலி இஸ்லாத் வஸ்லாமுடைய காலத்தில் அன்னாரை ஏற்றுக்கொள்ளவில்லை, இரண்டாவது கலீஃபத்துல் மசியுடைய காலத்தில் தான் அன்னாரை ஏற்றுக்கொண்டார். இவர் ஒருமுறை இரண்டாவது கலீஃபத்துல் மசியுடைய காலத்தில் ஹலீஃபாவாக இருக்கும்போது தமது தம்பியை சந்திக்க வருகிறார்கள். அப்பொழுது மிர்சா சுல்தான் அஹமத் சாஹிப் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்களாம். இந்த கருத்தை, இந்த சம்பவத்தை இரண்டாவது கலீஃபத்துல் மசி பின்னால் எடுத்துக் கூறுகிறார்கள். அதாவது, நமது தந்தை இப்பொழுது உயிரோடு இல்லாமல் இருப்பது நல்ல விஷயம்தான், அவர் இறந்து போனது நல்ல விஷயம்தான் என்று சொன்னார்களாம். இதை கேட்டுவிட்டு ஹசரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசி அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. தந்தை இறந்து நல்ல விஷயமா என்று நினைத்தார்கள். தொடர்ந்து மிர்சா சுல்தான் அஹமத் சாஹிப் அவர்கள் சொன்னார்களாம், இப்பொழுது புதிய ஒரு கவர்மெண்ட் சார்பாக ஒரு புதிய சட்டம் அமலுக்கு வந்திருக்கின்றது. அதாவது, ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு மதத்தை பற்றியோ அதனுடைய ஸ்தாபகரை பற்றியோ தலைவர்களை பற்றியோ விமர்சனம் செய்தால், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினால் அவர்கள் ஜெயிலில் தூக்கி போடப்படுவார்கள், கைது செய்யப்படுவார்கள் என்று ஒரு சட்டம் வந்திருக்கின்றது. நம்முடைய தந்தை இந்த காலத்தில் இருந்திருந்தால், யாராவது ஹசரத் ரபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பற்றி அவதூறாக பேசியிருந்தால் நம்முடைய தந்தை கண்டிப்பாக கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி பதில் சொல்லியிருப்பார்கள். நம்முடைய தந்தை உயிரோடு இருந்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்கும், நம்முடைய தந்தையை கைது செய்திருப்பார்கள். ஆகவே உயிரோடு இல்லாமல் இருந்தது நல்ல விஷயம்தான் என்ற கோணத்தில் சொன்னார்களாம். ஹசரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசி கூறுகிறார்கள், எப்படி இருந்தாலும் தமது அண்ணன் அதாவது மிர்சா சுல்தான் அஹமத் சாஹிப் அவர்கள் நினைத்து சொல்கிறார்கள், எப்படி இருந்தாலும் இவர் சொன்னது தவறுதான் என்று மனதில் நினைத்து கொண்டார்களாம். அதே போன்று அப்துல்லா ஆத்தம் என்ற பாதிரியாரோடு ஹசரத் மசீமோத் அலி இஸ்லாத் வஸ்லாம் விவாதம் செய்யும்போது, அந்த கிறிஸ்தவர்கள் இருந்த இடத்தில் ஒரு கிணறு இருந்தது, அங்கிருந்தால் குடிக்க மற்ற தேவைகளுக்கு தண்ணீர் எடுத்து வந்தார்களாம். இந்த விவாதம் ஆரம்பித்த பிறகு ஹசரத் மசீமோத் அலி இஸ்லாத் வஸ்லாம் அவர்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்துவதை நிறுத்தி கொண்டார்கள். அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் குடிப்பதையும் அந்த தண்ணீரை உபயோகப்படுத்துவதையும் விரும்பவில்லை. வேறு இடத்திலிருந்து தண்ணீரை வரவழைத்து அந்த இதை யூஸ் பண்ணி கொண்டார்கள். அதேபோல் இன்னொரு சம்பவம் வருகிறது. மசீமோத் அலி இஸ்லாத் இஸ்லாமுடைய உறவினர் மிர்சா குலாம் ஹைதர் என்பவர் நெருங்கிய உறவினர். அவரது வீட்டிற்கு ஒரு முறை ஹசரத் மசீமோத் அலி இஸ்லாத் இஸ்லாம் சென்றார்கள். இளமை பருவம், நபி என்று வாதிக்கவில்லை, பராகின் அஹமதிய புத்தகம் கூட எழுதப்படாத காலத்தில் ஒரு முறை அவர் வீட்டுக்கு சென்று சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது மிர்சா குலாம் ஹைதர் என்ற அந்த உறவினருடைய மனைவி நபியல் நாயம் சலாஹலை பற்றி அவதூறாக, கண்ணிய குறைவாக ஒன்று சொல்லிவிட்டார்கள். இதை கேட்டுவிட்டு ஹசரத் மசீமோத் அலி இஸ்லாத் இஸ்லாம் அவர்களுக்கு ரோஷம் வந்தது. சாப்பிட்டு கொண்டிருந்த உணவை அப்படியே விட்டுவிட்டார்கள், உடனே அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அதாவது, இளமை பருவத்தில் அவர்களுக்கு இருந்த தன்மான உணர்வு இது. ஹசரத் மசீமோத் அலி இஸ்லாத் இஸ்லாம் அவர்கள் அண்ணா மீது கொண்டிருந்த தன்மான நேசத்தினுடைய பல்வேறு வகைகள். ஜஸாகுமுல்லா தாரிக் சாப், இது போன்ற சம்பவங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று உள்ளம் கேட்கின்றது. இருந்தாலும் கூட நேரம் அதற்கு இடமளிக்கவில்லை. நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை எட்டிவிட்டோம். எனவே சகோதரர்களே, ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலி இஸ்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு ஹஜ்ரத் ரசூலை கரீம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது அன்பும் நேசமும் உடையவர்களாக இருந்தார்கள் என்பது தொடர்பான பல்வேறு சம்பவங்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் கண்டோம். ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலி இஸ்லாம் அவர்கள் மீது எதிரிகள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னவென்றால், அன்னார் ஹஜ்ரத் ரசூலை கரீம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு எதிரானவர்கள், அவர்களினுடைய அந்தஸ்தை குறைக்கக்கூடியவர்கள் என்று கூறுகின்றார்கள். ஆனால் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கவிதை வரிகளில் கூறுகின்றார்கள், ஓ பேஷுவா ஹமாரா ஜிஸ் சேஹ நூறு சாரா, அவரே நமது தலைவர், அவரிடமிருந்தே ஒளி அனைத்தும் வந்துள்ளது. நா முஸ்காஹ முஹம்மத் தில்பர் மெரா எஹிஹ, அவருடைய பெயர் முகம்மதாகும், உள்ளம் முழுதும் நிறைந்தவர் அவரே. உஸ் நூறு பர் ஃபிதாகும் உஸ் காஹிம ஹூவாகும் ஓ ஹ மேச்சீஸ் கியாகும் ஃபஸ் ஃபைசலா எஹிஹ, அதாவது அந்த ஒளியில் நான் என்னை மாய்த்து கொள்கின்றேன், அவருக்காகவே நான் ஆகிவிட்டேன், அவர் மட்டுமே ஆவார், நான் ஒரு பொருட்டே அல்ல, இதுதான் இறுதி தீர்ப்பாகும் என்று ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதியுமான ஹஜரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் கூறுகின்றார்கள், தன்னுடைய ஒரு ஃபார்சி கவிதையில் கூறுகின்றார்கள்,
பாதஸ் ஹுதா பஇஷ்கே முஹம்மத் முஹம்மரம் கர் குஃப்ரி பவத் பஹுதா சஹ்த் காஃபிரம். அதாவது, அல்லாஹின் மீதுள்ள நேசத்திற்கு பிறகு ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமான நேசம் கொண்டவனாக இருக்கின்றேன். இது குஃப்ர் என்றால், நிராகரித்தல் என்றால், நான் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு காஃபிராவேன். அதாவது, எதிரிகள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதியுமான ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காஃபிர் என்று பட்டம் கொடுக்கின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது குஃப்ர் என்றால் நிச்சயமாக நான் ஒரு மிகப்பெரிய காஃபிராக இருக்கின்றேன் என்று கூறுகின்றார்கள். இறுதியில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதியுமான ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக கூறிய ஒரு மேற்கோளை உங்கள் முன் வைத்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். கூறுகின்றார்கள், மனிதனுக்கு அருளப்பெற்ற, அதாவது முழுமையான மனிதனுக்கு அருளப்பெற்ற உயர் தகுதியுடைய அந்த ஒளி வானவர்களிலோ விண்மீன்களிலோ சந்திரனிலோ சூரியனிலோ இருந்ததில்லை. மேலும் பூமியில் உள்ள கடல் ஆறு ஆகியவற்றிலும் இருந்ததில்லை. அது மாணிக்கம், மரகதம், நீலமணி, முத்து ஆகியவற்றிலும் இருந்ததில்லை. அதாவது பூமி, வானம் ஆகியவற்றில் எப்பொருளிலும் அது இருந்ததில்லை. அது மனிதனிடமே இருந்தது, அதாவது முழுமையான மனிதனிடம். அதன் முழுமை, முடிவு, உயர்வு, மேன்மை எல்லாம் ஒருங்கே கொண்டவர் நம் தலைவரும், நம் அன்பிற்குரியவரும், தூதர்களின் தலைவரும், உயிரினங்களில் உயர்ந்தவருமாகிய ஹஜ்ரத் முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவார்கள். எனவே அந்த ஒளி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பின்னர் அவர்களின் பண்புகளை சிறிதேனும் கொண்டவர்களுக்கும் அவர்களின் தகுதிக்கேற்ப கொடுக்கப்பட்டது. மேலும் இந்த சிறப்பு முழுமையாகவும், நிறைவாகவும், உயர்வாகவும் நம் தலைவரும், நம் அன்பிற்குரியவரும், நம் வழிகாட்டியும், கல்வி கற்காத நபியும், உண்மையானவரும், உண்மையாளர் என உறுதிமொழி, உண்மையாளர் என உறுதி செய்யப்பட்டவருமான ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே இருந்தது. ஐநாய கமாலாத்தே இஸ்லாம் ரூஹானி ஹசாயின் தொகுதி 5 பக்கம் 160 முதல் 162 வரை. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ பாரிக் வசல்லிம் இன்னக ஹமீதுன் மஜீத். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹூ.